வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்கச்சங்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்எம் மெசரிங் யூனிட் ஆஃப் அ ஃபேப்ரிக் எல்லாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிர், புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது என்ன ஜிஎஸ்எம் வைக்கிறது, என்ன லூப் லென்த்துங்கிறாங்க, ஃபினிஷ் ஜிஎஸ்எம்னு என்ன, கிரே ஜிஎஸ்எம்னு என்ன, இப்படி பல சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்எம் பற்றி பழையபடி ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காண்டி நிறைய பேருடைய கேள்விக்கு இன்றைக்கி ஆன்சர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஜெர்சிக்கு, ரிப்புக்கு, அண்டு பார்த்திங்கன்னா லைக்ரா ஃபேப்ரிக்கு என்ன கவுண்ட் வச்சா என்ன ஜிஎஸ்எம் வரும், அதுக்கு என்ன லூப் லென்த் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, ஆக்சுவலாக வந்து இந்த ஜிஎஸ்எம் என்ன வந்து பார்த்து எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை தரும் அப்படின்னு ஏற்கனவே பேசிட்டோம். அந்த ஜிஎஸ்எம் வந்து எனக்கு வந்து தியரிட்டிக்கலாக புரியலை, ப்ராக்டிக்கலாகவும் புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு, ப்ராக்டிக்கலாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு, தி இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் வித் மீ, கன்ஃபார்ம்டாக இதுதான் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஏற்கனவே சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக்கும் நிறைய நம்ம ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கேன் நான். சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக்கு, ரிப் ஃபேப்ரிக்கு, அண்டு பார்த்திங்கன்னா லைக்ரா, இன்டர்லாக் ஃபேப்ரிக், இந்த மூணு நாலு ஃபேப்ரிக் மட்டும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. சரியா, இந்த 140 ஜிஎஸ்எம் ஃபினிஷ்டு, ஜிஎஸ்எம் ஃபினிஷ்டு, கிரே கிடையாது, ஜிஎஸ்எம் ஃபினிஷ்டு. 34 கவுண்ட்டு, ப்ரிஃபரபிள் கவுண்ட் இஸ் 34. என்ன லூப் லென்த் இருக்கணும்னா 26 சென்டிமீட்டர் ஃபார் 100 நீடில்ஸ், ஞாபகம் வச்சுருங்க. 160 ஜிஎஸ்எம்க்கு 30 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். லூப் லென்த் வந்து 26.5 ஃபார் 100 நீடில்ஸ், அதர்வைஸ் 0.265 ஃபார் 1 நீடில். 180 கிராம்ஸ்க்கு வந்து கவுண்ட் வந்து 25, லூப் லென்த் வந்து 29 சென்டிமீட்டர் ஃபார் 100 நீடில்ஸ். சரி, 200 ஜிஎஸ்எம் அப்படின்னா 20 கவுண்ட்டு, 32 சென்டிமீட்டர் லூப் லென்த். 220 அப்படின்னா 18 கவுண்ட்டு, 33 சென்டிமீட்டர். 240 கவுண்ட் அப்படின்னா, 240 ஜிஎஸ்எம் அப்படின்னா 18 கவுண்ட்டு, 32 சென்டிமீட்டர் லூப் லென்த். இங்கே கொடுக்கறது எல்லாமே, கொடுத்துறதுக்கு எல்லாமே 32 சென்டிமீட்டர் அப்படின்னா ஃபார் 100 நீடில்ஸ். 33 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர், 20 எல்லாமே 100 நீடில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நீடிலுக்கு வேணால் 100 டிவைட் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு நீடிலுக்கான லூப் லென்த் வேணும் அப்படின்னா. சரி, அதே சிங்கிள் ரிப்புக்காக இருந்தால் 180 கிராம் ஜிஎஸ்எம், 34 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள், 28 சென்டிமீட்டர் லூப் லென்த் வைங்க. அதே மாதிரி 200 ஜிஎஸ்எம் வேணும்னா 30 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள், 30 சென்டிமீட்டர் லூப் லென்த் வைங்க. ரிப்பு வந்து 230 கிராம் சிங்கிள் ரிப்பில் வந்து 24 கவுண்ட் வைங்க, 29.5 சென்டிமீட்டர் லூப் லென்த் வைங்க. 240 கிராம்ஸ்க்கு 24 கவுண்ட்டு, 28 சென்டிமீட்டர் லூப் லென்த் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லூப் லென்த்துக்கு இந்த ஜிஎஸ்எம், இதெல்லாமே ஃபினிஷ்டு ஜிஎஸ்எம். இங்கே ஒரு பழையோடு ஒரு கரெக்ஷன், ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது தான், கவுண்ட் ஷுட் பி பெர்ஃபெக்ட். 34ஸ்னால் 34 இருக்கணும், த நார்மல் அலவுடு. 3%± கவுண்ட்டில் வேரியேஷன் இருந்ததுன்னா அது ஜிஎஸ்எம்லேயும் வேரியேஷன் வரும். 3% நீங்கள் ஜிஎஸ்எம்மில் வேரியேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்கோர்ஸ்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இதே லூப் லென்த் வச்சிங்கன்னா 3% வந்து உங்களுக்கு ஜிஎஸ்எம் எச்சா வரும். தட் மீன்ஸ் ஒரு 180 கிராம்ஸில் 3% பார்த்தீங்கன்னா 5.4 கிராம்ஸ், தட் மீன்ஸ் 184.5 வரும். 3% வந்து கவுண்ட் வேரியேஷன் இருந்தால். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இந்த கவுண்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இஃப் தி வேரியேஷன் இஸ் தேர், யூ கேன் அட்ஜஸ்ட் தி லூப் லென்த். இந்த ஜிஎஸ்எம் வேணும், ஆனால் கவுண்ட் வந்து 33 வந்துருச்சு, 30க்கு மேலே 29 வந்துச்சு, கோர்ஸில் வந்துருச்சுன்னா யூ கேன் அட்ஜஸ்ட் தி லூப் லென்த். அதன் மூலமாக இந்த ஜிஎஸ்எம் நம்ம கான்சல்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம், திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. சரி, இந்த காலத்தில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லைக்ரா 180 ஜிஎஸ்எம் அப்படின்னு வேணும்னா சிங்கிள், அதாவது சிங்கிள் ஜெர்சி ஃபேப்ரிக்கில் ஆல்டர்னேட் ஃபீடர், தட் மீன்ஸ் 3% ஆஃப் லைக்ரா. ஆல்டர்னேட் ஃபீடர்னால்
3% ஆஃப் லைக்ரா, கவுண்ட் வந்து 40, டீனியர் 40 டீனியர், 400 40 டீனியர். லூப் லென்த் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 0.285. இங்கே வந்து ஒரு நீடில் கொடுத்துருக்கேன், மறந்துடாங்க, இங்கே ஒரு நீடில் கொடுத்து 0.285 சென்டிமீட்டர் ஒரு நீடிலுக்கு. சரி, ஜிஎஸ்எம் ஃபார் 190 கிராம்ஸ் ஆல்டர்னேட் ஃபீடராக இருந்தால் 34 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது ஆல்டர்னேட் கவுண்ட் ஃபீடர் அப்படிங்கிறது என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3% லைக்ரான். ஆல்டர்னேட் ஃபீடர் என்ன 3 ஆல் ஃபீடர்னா 5% லைக்ரான். சரி, 40 டீனியர் ப்ரிஃபர் பண்ணுங்கள், 0.275 லூப் லென்த் வச்சுக்கோங்க. 210 ஆல்டர்னேட் ஃபீடர் தான் 30 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. 30 கவுண்ட்டுக்கு 40 டீனியர் 0.31 லூப் லென்த் வச்சுக்கலாம். 190 ஜிஎஸ்எம்க்கு ஆல் ஃபீடர், இங்கே ஆல்டர்னேட் ஃபீல்டில் ஆல் ஃபீடர், 40 கவுண்ட்டு 20 டீனியர், 40 டீனியர் கிடையாது 20 டீனியர். ஏன் என்ன காரணம் அப்படின்னா இது 5% ஆயிரும், அதனால தான் டீனியர் மாற்றிட்டாங்க. டீனியர் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து உங்களுக்கு இதாகிடும். அப்போ 0.34 லூப் லென்த் வந்து 0.34. சரி, அதே மாதிரி ஜிஎஸ்எம் 260 அப்படின்னா 30 கவுண்ட்டு 40 டீனியர் 0.33 லூப் லென்த் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆல் ஃபீடர்லேயே பார்த்தீங்கன்னா இது ஆல்டர்னேட் ஃபீடரில் வைக்கிறதுனால 3% வைக்கிறோம். ஆல் ஃபீடருக்கு 20 டீனியர் வச்சு நமக்கு என்ன வேணும், ஆல் ஃபீடர் வைக்கிறதுனால நமக்கு 5% ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் டீனியர் குறைஞ்சிருது. இங்கே ஆல் ஃபீடர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 டீனியர் கொடுத்துருக்காங்க. 40 கிராம்ஸ் அப்படின்னு ஓகேயா, இந்த ஜிஎஸ்எம்மில் 5% அப்படின்னு போடுறதுனால உங்களுக்கு கிராமேஜ் அதிகமாக ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கரெக்டாக கால்குலேஷன். ஏற்கனவே உங்களுக்கு ஜிஎஸ்எம் ப்ளஸ் டீனியர் கால்குலேஷன் ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன், ஒரு வீடியோவில் எடுத்திருக்கேன், அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேயா, எப்போவுமே புரிஞ்சுக்குங்க, தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இப்போ ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். சரி, இன்டர்லாக் ஃபேப்ரிக் 180 ஜிஎஸ்எம்க்கு 40 கவுண்டில் 33/100 நீடில்ஸ், 220 ஜிஎஸ்எம்க்கு 34 கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள், 33.5 நீடில்ஸ் ஃபார் 100 நீடில்ஸ், 230 ஜிஎஸ்எம்க்கு 34 கவுண்ட்டு 32/100 நீடில்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தாலுமே கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது யானுடைய குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கணும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோம்புடி யான் தான் இருக்கணும், காடட் யாரில் அதை போடக்கூடாது, இல்லை செமி கோம்புடுகளில் அது அப்ளை ஆகாது. ஒன்லி ஃபார் தி கோம்புடியான், இல்லை சூப்பர் கோம்புடியான், இல்லை காம்பாக்ட் யான், அதுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, என்ன தான் பெர்ஃபெக்ட்னு சொன்னாலும் ட்ரையல் ரன் போட்டுக்குங்க, ட்ரையல் ரன் போட்டுக்குங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்பி மாஸ் ப்ரொடக்ஷன் இனிஷியலாகவே போயிடாதீங்க. ஒரு 1000 கிலோ நிட் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு 50 கிலோ முதல்ல நிட் பண்ணுங்க. நிட் பண்ணிவிட்டு காம்பாக்டிங் போய், இல்லை ஹீட் செட்டிங் போய், அது என்ன விட்டு வருது, என்ன ஜிஎஸ்எம் வருது, இது ஓகேயா அப்படின்னு கரெக்டாக நம்ம தெரிகிற வரைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷன் போகாதீங்க. அப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் போனீங்கன்னா தெர் இஸ் எவ்ரி டைம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக மாஸ் ப்ரொடக்ஷன் போயிருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க, ஆனால் அதுவே அடுத்த வாட்டி நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஓகேயா, ஸோ எந்த ஒரு இடத்துலையும் இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் அதனால் டைரெக்டாக ப்ரொடக்ஷன் போயிடலாம், நான் 2000 கிலோ அப்படியே நிட் பண்ணிடுறேன்னு மட்டும் தயவுசெய்து இறங்கிறாதீங்க. பெட்டர் கோ ஃபார் ட்ரையல் ரன். ஒரு 50 கிலோவோ 100 கிலோவோ நீங்கள் ட்ரையல் போட்டிங்கன்னா அதில் இருந்து இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த நூலுக்கு நம்ம எதாவது மாற்ற வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லூப் லென்த்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக வரும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டி, திக் பிக் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஃபேப்ரிக்கு நான் என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.